நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 பிரிவு 17 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளை மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் இறை சட்டத்தை அல்லது இந்த இறை வார்த்தை அளிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் என்ற ஒரு உன்னத நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதிலே அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைபிடித்து கற்பிக்கிறவர்கள் மிகவும் பேர் பெற்றவர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் தான் மிகவும் பெரியவர்கள் என்று இந்த இறை வார்த்தை சொல்கிறது. அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என்று சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்பிக்கிறவர்கள் அதிகமாயிருக்கிறார்கள், கடைபிடிப்பவர்கள் குறைவாயிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே சொல்வது அதைத்தான், கடைபிடிக்கிறவர்கள் தான் பேர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள், கடைபிடித்து அதை கற்பிக்கிறவர்கள் மிகவும் பேர் பெற்றவர்களாய் மாறுகிறார்கள், மிகவும் பெரியவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொல்கிறார். திருவழிபாடு புத்தகம் 1:3 இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கிறார், இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர், இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு சொல்கிறார், இறை வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நான் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெறுமனை கேட்கிறவர்களாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை கடைபிடிக்கிற என் வாழ்விலே செயல்படுத்துகிற ஒருவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3:24 இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கிறார், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்திருக்கிறவர் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியினால் அறிந்து கொள்கிறார் என்று இறை வார்த்தை சொல்கிறது. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கடைபிடிக்கிறார்களோ அவர்களோடு தான் தூய ஆவியானவர் இருக்கிறார், அவர்தான் தூய ஆவியானவர் தான் அவர்களை வழி நடத்துகிறார் என்று இறை வார்த்தை சொல்கிறது. அவர்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, ஆலோசனைகளை கொடுக்கிறவராக, இந்த இறைவார்த்தையின்படி நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு வலியுறுத்துகிறவராக தூய ஆவியானவர் எனக்கு துணை செய்து கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவர் தான் அந்த உண்மை கடவுளை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றலை எனக்கு கொடுக்கிறார். இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவரிடம் இராது என்று யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 2:4 இறை வார்த்தையில் சொல்லுகிறார். இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவின் வார்த்தையை அறிந்திருக்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் நான் தெரிந்திருக்கிறேன் என்றால் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி நாம் வாழ்கிற பொழுது நாம் விண்ணரசிலே பெரியவர்களாக நாம் மாறிப்போகிறோம், விண்ணரசிலே உயர்ந்தவர்களாக நாம் கருதப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தியில, கடைபிடிப்போர் பெரியவர், அதை கற்பிப்போர் அவற்றை விட பெரியவர் என்று சொல்லுகிறார். கடைபிடித்து கற்பிக்கிறவர் தான் விண்ணரசிலே மிக பெரியவர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறார். எந்த இறை வார்த்தை என்னை ஆட்கொண்டதோ, எந்த இறை வார்த்தை என் உள்ளத்திற்குள் வந்ததோ, அதை என் வாழ்விலே கடைபிடித்து என் வாழ்வின் வழியாக மற்றவர்களுக்கு நான் கற்பிக்கிற பொழுது கடவுள் பார்வையிலே நான் மிக பெரியவனாக மாறிப்போகிறேன். கத்தோலிக்க திரு அவை நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான்.
புனிதர்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுப்பது அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை குறித்து தியானிக்க திருச்சபை அழைப்பு விடுப்பது அவர்கள் அனைவருமே ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து கற்பித்தவர்கள் என்பதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வார்த்தை வாழ்விலும் இந்த வார்த்தை எப்படி செயல்பட்டது, எப்படி அவர்களை மாற்றியது, அவர்கள் மாற்றியதால் அவர்கள் எப்படி ஒரு உன்னதமான நிலையை உயர்த்தார்கள் என்பதை ஒவ்வொருவரும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் விண்ணரசிலே மிக உன்னதமானவர்களாக, மிக பெரியவர்களாக, மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த துவக்காலத்திலே நிறைய இறைவார்த்தைகளை கேட்கிறோம், நிறைய இறைவார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையின்படி வாழ நாம் முடிவெடுக்கிறோமா? ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நாம் இத்தனை ஆண்டு காலம் நாம் தவறி இருந்தாலும் இந்த தவக்காலம் என்பது ஆண்டவர் நமக்கு கொத்தி உரம் போடுகிற அத்திமர ஊமையிலே சொல்வது போல, இதோ இந்த ஒரு முறை நான் இதுக்கு கொத்தி உரமிடுகிறேன், ஒருவேளை இது பலன் கொடுக்கவில்லை என்றால் இதை அழித்து விடுவோம் என்று சொல்வதை போல, இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் என்னை கொத்தி அவருடைய வார்த்தையினால் நிரப்புகிற பொழுது அந்த வார்த்தையின்படி வாழுகிற, அந்த வார்த்தையை பிறருக்கு கொடுக்கிற, அந்த வார்த்தையின்படி என் வாழ்வார் மற்றவர்களுக்கு கற்பிக்கிற ஒரு வரம் வேண்டி இந்த நாளிலே ஜெபிப்போம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் கற்றுக்கொண்டதை எனக்குள்ளே வைத்திருப்பதற்கல்ல, பிறரை கற்பித்து அவர் வழியிலே நடக்க உதவி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதை கடைபிடிக்க எனக்கு உதவி செய்கிறார், அதை கடைபிடிப்பதன் வழியாக மற்றவர்களுக்கு நான் கற்பிக்க அவர் எனக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் கடைபிடித்து கற்பிக்கிற பொழுதுதான் அது உயிரூட்டம் உள்ளதா இறைவார்த்தையாக இருக்கிறது. நான் கடைபிடித்து மற்றவர்களுக்கு கற்பிக்கிற பொழுதுதான் அது உயிர் கொடுக்கிற இறைவார்த்தையாய் மாறி போகிறது. அது எனக்கு மட்டுமல்ல, எனக்குள்ளிருந்து மற்றவர்களுக்கு செல்கிற பொழுது அவர்களுக்கும் உயிரை கொடுத்து அவர்களையும் உன்னத நிலைக்கு கொண்டு செல்கிற ஒரு உன்னதமான மறைபொருளாய் அது அமைந்திருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட வரத்தை கேட்டு இந்த நாளில ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது வார்த்தையினால் எங்களை நிரப்புங்கப்பா, உமது வார்த்தையை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய், உமது கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றுங்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு கற்பிக்க வர வேண்டி ஜெபிப்போம். எங்களை நேசித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நிலை இயேசுவே, இந்த நாளுக்கு ஆய்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே உமது வார்த்தையின்படி வாழ கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வெறும் கேட்கிற பிள்ளைகளாயிருந்து நாங்கள் ஏமாந்து போகாமல் ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளாயிருந்து அதை உதறி தள்ளிவிடாமல் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே கடைபிடித்து அதையே எங்களுக்கு அடித்தளமாய் அமைத்து கொண்டு, இறை வார்த்தையை வாழ்வின் அடித்தளமாய் அமைத்து கொண்டு அதிலே ஓடுகிற பிள்ளைகளாய், அதை ஓடி பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற வர வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உன்னதமான மாட்சிக்குரிய நிலை எங்கள் வாழ்விலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உமது திருமகன் கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.